Hello friends, welcome to Valle Menche Pakulu. Enga videos ungalku romba useful ah irukum naanga viswasikkirom. Engaloda videos ah neenga paakanumna enga channel ah neenga like pannunga, share pannunga, subscribe pannunga. Pakkathile bell button ah press pannikonga. Appadi pannumbodhu engaloda videos ungalku notification la varum. Vaanga video ku la polam. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். எப்ராயிம் மலை தேசத்தில் சோப்பிம் எனப்பட்ட ராமதாயும் அப்படின்ற ஊரில் ஏல்கனா அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் அன்னாள், இன்னொருத்தவங்க பேர் பெண்ணினால். பெண்ணினாளுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. வருஷந்தோறும் ஏல்கனா சீலோவில் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட குடும்பமாக போவாங்க. அங்கே போய் அவங்க பலியிடுறத ரெண்டு மனைவிகளுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கறதுல எப்போவுமே அன்னாளுக்கு வந்து ரெட்டத்தனையாக தான் கொடுப்பாரு. ஏன்னா பெண்ணினால விட அன்னால வந்து அவர் ரொம்ப நேசிச்சாரு. அப்போ ஏல்கனா வந்து அன்னால் கிட்ட சொல்லுவாங்க, 10 பிள்ளைகள் இருக்கிறத காட்டிலும் நான் ஒருத்தன் உனக்கு இருக்கிறது எவ்வளோ பிரியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தேற்றுவாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்னால் எழுந்து ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறாங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மீது சவரன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்றாங்க. அங்க ஆலயத்தின் வாசல்ல நிலை அருகே ஏலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியன் இருந்தாங்க. அவங்க அன்னால் ரொம்ப நேரமா கத்தர்கிட்ட வேண்டுதல் செய்யறத பார்த்துட்டு ஆலயத்துக்குள்ள வந்து அன்னால்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அன்னால் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் மனதளவுல மிகவும் பாதிக்கப்பட்டவள், கத்தருடைய சன்னதியில என்னுடைய இருதயத்தின் கவலைகளெல்லாம் நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏலி அன்னால் இடத்துல, நீ சமாதானத்தை போ, நீ இஸ்ரவேலின் தேவன் இடத்துல கேட்டுக்கொண்ட உன் வேண்டுதலின்படி அவர் உனக்கு செய்வாராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அன்னால் துக்க துமுகத்துடன் இருக்கல. கத்தர் அன்னால நினைத்தருளி அவங்க கர்ப்பவதி ஆகி ஒரு மகனை பெறாங்க. அன்னால் தன் பொருத்தனை பண்ணினது போலவே தன் மகனை தேவனுடைய ஆலயத்துல ஆசாரியனாக ஏலியனிடத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அன்னால் கத்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து கத்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்றெல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. அன்னாலின் மகனுக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாங்க. சாமுவேல் ஆசாரியனாக ஏலியக்கு பணிவிடை செய்து கொண்டு அங்க ஆலயத்துல இருக்கிறாங்க. ஆமாம் பிரியமானவர்களே, நம்மளும் நிறைய நேரங்கள்ல நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோமே சொல்றோமே தவிர கத்தரை நோக்கி ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கறதே இல்லை. இந்த பாருங்க, அன்னால் வந்து தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்றத கத்தர்கிட்ட வந்து கண்ணீரோடு சொல்லும்போது கத்தர் அவளோட கண்ணீரை பார்த்தாரு. அவரை நிலைத்தள்ளி அவளுக்கு வந்து ஒரு குமாரனை கொடுத்தாரு. நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை நாடி போகாம கத்தரை நோக்கி பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.